சாய்ஸ் கொள்ளையான கூட வரவேற்கிறது ஸோ ஒரு சில முக்கியமான பதிவுகள் தான் நிறையா டவுட் கேட்டிருப்பீங்க அது ப்ளஸ் இந்த லைவ் டெஸ்ட்டு எல்லாத்துக்கான ஒரு ஒரு ஆன்சராக அந்த வீடியோ இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க மட்டும் இந்த ஆன்சரை வந்து பாருங்கள் இல்லை சார் அந்த லைவ் டெஸ்ட் பிளான் மட்டும் எங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சால் போதுங்கிறவங்க டக்குனு என்ன பண்ணிக்காங்க கீழே டெலகிராம் லிங்க் இருக்குது அதில் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த லைவ் டெஸ்ட் என்ன பிளான் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம் ரைட்டாங்க ஓகே விஷயம் சொல்லிடுறேன் சார் கடந்த இந்த ஒரு மாதமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் லெசனில் இருக்கிற சிக்ஸ்த்து டு நைன்த்தில் இருக்கிற வர இம்பார்ட்டன்ட் லெஸனை ரைட்டாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இப்போ சமத்துவம் அப்படிங்கிற பாடத்தில் வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும் அதே வந்து பணம் மற்றும் கடனில் ஒரு இருபது முப்பது இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்போ அந்த மாதிரி பாடங்களை வந்து தேர்ந்தெடுத்து அந்த பாடங்களை இந்த ஒரு மாதம் வெற்றிகரமாக ரைட்டாங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்கு முப்பதாவது நாள் முடிய இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆமாம் இன்றைக்கி நாளைக்கு ரெண்டு நாள் இருக்குது ஸோ என்ன பண்ணோம் நம்ம கிட்டத்தட்ட வந்து எல்லா பாடங்களுக்கும் அந்த லைவ் தேர்வு வந்து இரவில் வந்து வச்சோம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் லைவ் டெஸ்ட்டு வச்சோம் ரைட்டாங்க இது ப்ராப்பராக போயிட்டுருக்கு இப்போ தனி வெட்டி நீங்கள் அட்டன் இருக்கீங்க ரைட்டாங்க ஸோ இப்போ என்னென்னா இப்போ இது வரைக்கும் இது நடந்தது இந்த மாதம் இந்த மாதங்களில் நீங்கள் போட்ட கமெண்ட் எல்லாமே நான் படிச்சிருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் ஏன் சார் வீடியோக்களில் வர்றதில்லை நீங்கள் மோட்டிவேஷன் ஏன் கொடுக்குறது இல்லைன்னு கேட்டவங்களும் இருக்கீங்க சார் இதே மாதிரி டெஸ்ட் மட்டுமே நடத்துங்க போதுன்னு சொன்னவங்களும் இருக்கீங்க சார் நிறையா வீடியோஸ் கொடுங்க அந்த அது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வச்சுருக்கீங்க நிறையா விஷயங்கள் வந்து கமெண்ட்டில் படிச்சிருக்கேன் அதேமாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க புக்ஸை பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் அது நான் ஒவ்வொரு டவுட்டுக்கு இப்போ நான் கிளாரிஃபை பண்ணுறேன் நீங்கள் கேட்ட டவுட்டுகளில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன புக்ஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஹண்ட்ரட் லெஸனும் கிடையாது மேக்ஸும் கிடையாது சுத்தமாக எதுவுமே இல்லை இனிமேல் புத்தகங்களை அச்சடித்தா மட்டும்தான் அப்போ ஜூலை மாதம் வந்து கிடைக்காதா சார்னால் கிடைக்காது ஜூலை மாதம் உங்களுக்கு என்னென்னா ஆகஸ்ட் மாதம் தான் அந்த ஹண்ட்ரட் லெசனோ அல்லது மேக்ஸ் புக்கோ கிடைக்கும் ரைட்டாங்க ஏன்னா கடைசி ஒரு பதினஞ்சு செட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்போ நான் பேஸ்ட் ஸ்டூண்ட்ஸில் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு பையன் கேட்டார் ஒரு தம்பி கேட்டார் சார் இந்த மாதிரி அந்த புக்கு நான் வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொன்னார் என்ப்போ உண்டை ஸ்கூல் புக்கு இருக்காப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏன் துணை இந்த புக்ஸை சொல்கிறேன் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க ஸ்கூல் புக் இருக்காப்பான்னு கேட்டேன் இல்லை சார் என்கிட்ட சுத்தமாக ஸ்கூல் புக்கே இல்லை நான் பிடிஎஃபில் தான் படிக்கிறேன் கொஞ்சம் கன்று வலிக்குது சார் அப்படின்ட்டு சரிப்பா இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு ஐ செக்கப் பண்ண போங்க அங்கே ஒரு ஆயிரரூவா கேட்பாங்க கண்ணை மூடி நீங்கள் கட்டிவிட்டு கண்ணு செக்அப் பண்ணிட்டு வந்துடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன சார் நான் ஆமாம்ப்பா கண்ணு கெடுதல புக் புத்தகத்தில் படிங்க என்கிட்ட தான் வாங்கல எப்படியோ ஒரு வகையில் புத்தகத்தை ரெடி பண்ணுங்கள் நான் கம்மியாக போட்டு தந்துருக்கேங்கிறதுக்காக சொல்லலை வெளியில் கூட நீங்கள் புத்தகத்தை அலைஞ்சு தெரிஞ்சு கூட வாங்குங்கப்பா செலவு பண்ணணும் இல்லை சார் ஆயிரம் ரூபாய்க்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு நீங்கள் எங்கேப்பா படிச்சிங்க எந்த காலேஜில் படித்தேன்னு ஒரு தனியார் கல்லூரியில் படித்தேன்னு சொன்னார் அங்கே அந்த கல்ச்சுரல் ஃபீஸு இந்த அந்த ஃபீஸு இந்த எக்ஸாம் ஃபீஸு எப்படி செமஸ்டர் ஃபீஸுன்னு எவ்வளோப்பா கட்டிருப்பீங்கன்னு சார் அது ஒரு செமஸ்டருக்கு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா கட்டியிருக்கேன் சார் மொத்தமாகவே திருச்சிங்கிறனால ஓஹோ அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ படிச்சுட்டு ஏன்பா இப்போ இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா இல்லை சார் அது கடனை உடனே வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தோம் வீட்டில் அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் எங்கள்கிட்ட வட்டிக்கு இட்டிக்கு வாங்கி எல்லாத்தையும் இது பண்ணிட்டோன்னு இப்போ கட்டிட்டீங்களா அப்பான்னு கேட்டேன் இல்ல சார் அது வட்டியா அசலும் எதுவுமே கட்டணில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் தான் சீக்கிரம் நான் வேலைக்கு போய் அப்ப நீங்க வேலைக்கு போறதே கல்லூரியில் படிச்ச அந்த கட்டணத்தை முதல் வந்து கட்டண கட்டணம் தான் இருக்கீங்களான்னு கேட்கும்போது ஆமா சார் அதான் ஃபர்ஸ்ட் திங்க் நான் அக்கா இருக்காங்க மேரேஜ் வேறு பண்ணி வைக்கல அதுவும் செகண்ட் திங்கு சொல்லும் போதே அவ்வளோ மன வேதனையாக இருந்துச்சு அவ்வளோ பாருங்கள் அந்த பாருங்கள் அது இல்லாத ஒரு விஷயம் பாருங்கள் ஒரு கல்லூரியில் போய் இன்றைக்கி டிகிரியை வந்து இன்றைக்கி அரசு கல்லூரியிலே கூட ஸ்லோவாக முடிச்சிடறாங்க இருந்தாலும் படிப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தந்து கல்லூரியில் அவ்வளோ பணம் செலவழித்து கிட்டத்தட்ட நீங்கள் போயிட்டு அவ்வளோ செலவழித்த நீங்கள் உங்கள் போட்டித் தேர்வில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சஸ் உருவாக போகுது போட்டி தேர்வுங்கிறது அதானே ஏன்னா இது வந்து சாதாரண தேர்வு இல்லையே நுழைவுத் தேர்வுனா கூட ஓகே இந்த இதில் நம்ம போகலன்னா இன்னொரு தேர்வில் நுழைஞ்சிட்டு போயிடலாம் இப்போ நீட் இல்லைன்னா பரவாயில்ல நான் இதில் டிகிரி படிச்சு கூட டீச்சர் ஆகிட்டு போகிறேன்னு கூட போகிறவங்க இருக்காங்க அப்போ இது போட்டி தேர்வுனா அத்தனை சா மாணவர்கள் மாணவிகள் மத்தியில் நம்ம ஜெயிச்சாகணும் அப்போ இருக்கிற போர் ஆயுதங்கள் மாதிரி ஒரு போரில் ஜெயிக்கிறதுக்கு மாதிரி இருக்கிற புத்தகங்கள் இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட இருக்கணும் எல்லோரும் படிக்கிற மாதிரி நம்மளும் படிக்கணும் எல்லோரும் எப்படி மனப்பாட சக்தி அதிகமாக இல்லாதவங்க கூட வளர்த்துக்கிட்டு எப்படி வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறாங்களோ அதே அளவுக்கு வரணும் டெய்லியும் பேப்பர் படிக்கிறாங்க நம்மளும் பேப்பர் படிக்கணும் சயின்ஸை தொடறாங்களோ நம்மளும் சயின்ஸ் தொடணும் ஸோ போட்டியாளர்கள் வந்து எந்த அளவுக்கு பயங்கரமாக ப்ரிப்பரேஷன் ஆகணும் அதுக்கு ஈக்குவலாக நம்ம ப்ரிப்பரேஷன் ஆகணும் கல்லூரி மாதிரி ரைட்டா நீ என்ன ஏ கிரேடா பி கிரேடான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அது எல்லாருமே காலேஜில் காமனாக பட்டம்னு போயிடும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது அந்த படித்த பட்டப்படிப்பை தாண்டி இது போட்டித் தேர்வு பத்தாவது படித்தவங்களும் வருவாங்க டிகிரி படித்தவங்களும் வருவாங்க பிஜி படித்தவங்க வருவாங்க டாக்டரேட் படித்த வருவாங்க ஏன் இதை உங்கள் வீடியோவில் சொல்கிறேன்னா இது சரியான ஒரு பதிவு நல்லா கேட்டுக்கங்க அப்போ அந்த அந்த மனநிலையில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம சில விஷயங்கள் தவறாக நம்ம வந்து இது பண்ணுறோம் எதற்கு செலவழிக்கணும் எதற்கு இது பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிய மாட்டேது புரிஞ்சவங்களுக்கு அப்போ என்னன்னா அந்த புத்தகத்துக்கு ஆயிரரூவா நம்ம செலவழிக்கும்போதோ அவர் ஐநூறுரூவா செலவழிக்கும் போதோ ரெண்டாயிரூவா செலவழிக்கும் போது என்னதுன்னா அந்த புத்தகங்கள் மூலமாக நமக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் சொல்லுவாங்கள்ல நம்ம ஏழையே கிடையாது அந்த புத்தகங்கள் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஏழையே கிடையாது அந்த புத்தகங்கள் நிறையா திருக்குறள்லாம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் பாருங்கள் புத்தகங்கள் பள்ளி படிப்பு அந்த கல்வி இருக்கிற வரைக்கும் நீ ஏழையே கிடையாது அதை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணலாம் உன் கையில் புத்தகம் இருக்கிற வரைக்கும் உன்னால் யாரும் அசைச்சிக்கிற முடியாது உனக்கான அந்த உரிமை இருக்குது அப்படிங்கிறதான் ஸோ அப்போ அந்த கல்விக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும்ப்பான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணேன் பண்ணிவிட்டு என்ன செஞ்சேன்னா அந்த பையன் உண்மையே நான் சொல்கிறேன் சீரியஸ்லி நான் அமௌண்ட்டே வாங்கலை உடனே அங்கே புக்கு டீம் ஃபோன் பண்ணி அந்த பையனுக்கு புக்கு ஒரு செட்டை அனுப்பிச்சிருங்க அமௌண்ட்டில் வாங்க வேணாம் இருக்கட்டும் தம்பிக்கு செஞ்ச மணிக்கு இருக்கட்டும்னு சொல்லி புக்கு செட்டை அனுப்பிச்சிட்டேன் அந்த பையன் என்ன பண்ணிட்டாப்புல மனசாட்சிக்கு நேர்மையாக இரநூறுவா மட்டும் பேமெண்ட் பண்ணார் அந்த கொரியர் காசு மட்டும் நான் கொடுத்தேன் ஹெல்ப் பண்ணோம் அது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அந்த பயன்ட் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் நான் அட்வைஸ் பண்ணியிருப்பேன் ரைட்டாக புரியும் உங்களுக்கு அவ்வளோ அந்த ரொம்ப வேதனைப்பட்டு இதை தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன் தயவு செய்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் படிப்பு விஷயத்தில் அதிகமாக யோசிக்காதீங்க உங்களுக்கு தேவையானது அஞ்சு அஞ்சு டூல் தான் ஒன்றே ஒன்று ஸ்கூல் புத்தகம் கையில் இருக்கணும் பள்ளி பாட புத்தகங்கள் கையில் கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் மெட்டீரியலுங்கிறது கூட செகண்ட் கேட்டகரி தான் பள்ளிப்பாட புத்தகங்கள் கையில் இருக்கணும் ரைட்டாங்க அதுக்கப்புறம் உங்களுக்காக அர்ப்பணித்து இந்த ஒரு மாதம் பாருங்கள் லைவ் தேர்வு வந்து வைக்கிறோம் லைவ் தேர்வு வந்து ஆரம்பத்தில் பார்த்தோன்னா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் எழுதுனீங்க ரைட்டா நான் நூறு பேர் எழுதுனா போதும் எனக்கு நீங்கள் நூறு பேர் ப்ராப்பராக எழுதினாலே லைவ் தேர்வு டெய்லி நடக்கும் இதுதான் நம்ம சாய்ஸ் அகாடமியோட கொள்கை அதனால தான் திரும்ப கூட ரீஷெடியூலிங் போட நான் நினச்சிருந்தேன் இந்த ஒரு மாதம் அவ்வளோதாப்பா அடுத்த மாதம்னு சொல்லி நிப்பாட்டிருக்கலாம் ஏன்னா பேச்சில் வர இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இதை நான் போட்டேன் அப்போ என்னன்னா அப்படி ஐநூறு அறுநூறு ஆச்சு அப்போ படிக்கிறதுக்கு ஆர்வம் குறையக்கூடாது அந்த ஆர்வத்துலேயே புத்தகம் மட்டும் சும்மா கையில் வச்சுருக்கக்கூடாது அந்த ஆர்வமும் இருக்கணும் படிக்கிறதுக்கான அந்த ஆர்வம் அந்த வேலைக்கு போனோங்கிற ஒரு ஆசை அந்த ஆர்வம் ஆசை மட்டும் தான் இருக்குது சில பேருக்கு அந்த படிக்கிற ஆர்வம் கொஞ்சம் கம்மி தான் இப்போ போக போக இப்போ என்ன ஆகுதுன்னா புதிய புத்தகங்கள்லாம் பழசாயிருச்சு நீங்கள் போய் வெளியே போய் கேட்டு பாருங்க ஏ டென்த்தில் ஏழு பாடம் இருக்குது ஹிஸ்ட்ரி படிச்சு ஆடான்னு போய் கேட்டு பாருங்கள் அதெல்லாம் முடிச்சாது சார் இந்த இப்போ பேஸ்ட்ரெண்ட்டே ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு இப்போ ஒரு எட்டு பாடம் கொடுத்தா என்ன சார் எட்டு பாடம் இன்னும் ரெண்டு படம் சேர்த்து கொடுங்கன்னு கேட்குறவங்களும் இருக்காங்க சார் எட்டு பாடம் வேணாம் அஞ்சு பாடம் கொடுங்கன்னு கேட்குறவங்களும் இருக்காங்க புரியுது உங்களுக்கு அப்போ அப்போ எட்டு பாடம் சேர்த்து இன்னும் ரெண்டு படம் சேர்த்து கொடுங்க ஒரு வரி விடாமல் படிச்சிருக்கேன்னு சொல்கிறவங்க மத்தியில் அவங்க ஜெயிப்பாங்களா நீங்கள் ஐயோ வேணாம் அது வேணாம் இது வேணான்னு சொல்கிறவங்க மத்தியில் ஜெயிப்பாங்களா அப்போ காரிய கண்ணாக இருக்கணும் ரேட்டாக படிக்கிறாங்க எல்லோரும் படிக்கிறாங்க ஆறு பாடம் என்னடா ஆறு பாடம் ஒரு பாடம் பதினஞ்சு பக்கம் ஆறு பாடம் என்னடா அறுபது ப்ளஸ் அஞ்சு ஒரு தொண்ணூறு பக்கம் இருக்குது தொண்ணூறு பக்கம் நம்மளால் படிக்க முடியாதா நான் அவ்வளோ பெரிய அப்பா டக்குரா எனக்கு என்னமோ டிஎன்பிசியை முழுக்க முழுக்க இங்கிலீஷ் ஃபுல்லாக இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வச்சுருந்துருக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க எவ்வளோ ஒரு பாதிப்பு வந்திருக்கும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தினா எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்திருக்கும் ஹிந்தி வாய்ப்பே இல்லை ஹிந்தி ஹிந்தி தமிழ்நாட்டில் உள்ள வாய்ப்பே இல்லை சொல்கிறேன் அப்போ தெரியாத மொழியில் இல்லாமல் தெரிஞ்ச மொழி நம்ம தாய்மொழி அற்புதமான ஒரு மொழி அப்போ நம்ம மொழியிலேயே வந்து அந்த தேர்வு நடக்குதுன்னா அந்த மொழியில் இருக்கிற புத்தகம் நம்ம படிக்க மாட்டோம்னா அப்போ நம்மளுடைய அலட்சியம் தானே அது நமக்கான அலட்சியம் தானே அது மிகப்பெரிய தவறு தானே நம்ம மேலே மிஸ்டேக் வச்சுட்டு யார் என்ன சொல்லி என்ன பிரோஜனம் அப்போ தயவுசெய்து புத்தகங்கள் கையில் வச்சுக்காங்க ரெண்டாவது எல்லோரும் மாதிரி மற்ற போட்டித் தேர்வுகளும் நல்லா படிங்க லைவ் தேர்வுலாம் ஒரு நாளைக்கு கொஸ்டின் எடுக்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒன் ஹவர் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆகும் டக்குன்னு எடுத்துடலாம் ஏன்னா எனக்கு படித்ததுனால எடுத்துகிட்டு அதை டைப்பிங் கொடுத்து வித்யா மேடம் தான் டைப்பிங் அடிக்கிறாங்க அதை நான் டைப்பிங் கொடுத்து அதை வாங்கிட்டு இந்த சாஃப்ட்வேரில் தம்பிட்டு சொல்லி இதை செட் பண்ண சொல்லிவிட்டு கடைசியில் நான் ஒரு கரெக்ஷன் வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு வீடியோ வருது ஒரு இதுக்காக மூணு நாள் வேலை செய்கிறோம் கிட்டத்தட்ட இது வந்து ஆளுக்கு ஒரு மணி நேரம் வச்சால் கூட மூணு மணி நேரம் உழைப்பு டெய்லியும் அப்போ அந்த மூணு மணி நேர உழைப்பு உங்களுக்காக தான் யூடியூப்பில் கொடுக்காமல் வேறு எதுலையா ஒரு தெரியாத சேனலில் போய் கொடுக்குறாமல் யூடியூப்பில் தானே கொடுக்குறோம் அப்போ பயன்படுத்திக்காங்கன்னு தான் ரைட்டா நல்ல போட்டித் தேர்வாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல போட்டித் தேர்வாளர் யாருன்னா தனக்கான வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிறதா நல்ல போட்டித் தேர்வாளர் இல்லைன்னா நான் போட்டித் தேர்வாளர்னே சொல்லவே கூடாது வெளியே போய் நான் காம்பெடிவ் எக்ஸாம் படிக்கிறேன் இந்த படிக்கிறேன் அந்த படிக்கிறேங்கிற வார்த்தைக்கு நிறைய பேருக்கு இலக்கணம் தெரில படித்தோம் வேற படிச்சுட்டேன்னு வேற படிக்கிறேன்னு வேற கடைசி வரைக்கும் படிக்கிறேன் படிக்கிறேன் படிக்கிறேன்னு என்னைக்கு படிச்சுட்டோம் படித்து முடிச்சுட்டேன் அது முடிச்சுட்டுனேன் அப்படிங்கிற வார்த்தை என்றைக்கு வருதோ அப்போ தான் நம்ம சக போட்டியாளர்னு அர்த்தம் இப்போ மாட்டு வண்டி ரேஸ் வந்து வைக்கிறாங்கன்னா எல்லாருமே போய் அந்த மாட்டு வண்டி ரேஸில் உட்காந்துட முடியுமா மாட்டு வண்டி கிளம்புனா ரெண்டு நிமிஷத்தில் கீழே விழுந்துருவோம் அந்த கயிறோட பிடியும் அந்த நாடி நரம்பும் அந்த கால் வச்சுருக்கிற ஸ்டைலும் முதுகு தண்டு இருக்கிற நேராக இருக்கிற ஸ்டைலில் அந்த கரெக்டாக அந்த ரேஸ் வண்டியில் அவ்வளோ கம்பீரமாக அதை ஓட்ட முடியும் எல்லோரும் எல்லோரும் பண்ணிய முடியும் அப்போ போட்டிக்கு உள்ள காலத்தில் இறங்கும் போது அதற்கான தயாராக போகணும் இல்லையா நமக்குன்னு ஒரு பேத் இருக்கும் வேறு வழி இருக்கும் ஏதோ ஒரு வழியில் நம்ம பயணிச்சு போயிட்டே இருக்கலாம் ஸோ அதனால் வந்து நேரத்தை விண்ணடிக்காங்க இப்போ கொரோனா காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் ப்ளஸ்ஸாகவும் பார்க்குறவங்க மைனஸாக பார்க்கறவங்க இருக்காங்க இது என்னடா இப்படி ஆயிடுச்சு ஆயிடுச்சு அந்த திருக்குறளில் ஒரு வரி சொல்லுவாங்க நம்ம அடுத்து நடக்க போகிறத நினச்சி வருத்தப்பட்டு இப்போ செத்து போயிடுமா அடுத்து ஃப்யூச்சரில் இப்படி ஆகிடுமோ நான் கூட நான் முதல்ல நினப்பேன் இன்னும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இப்பயே வயசாகிடுச்சு போய் பேச முடியல கண்டினியூவாக ஒரு பத்து நிமிஷம் பேச முடியல மூச்சு வாங்குது என்னென்னு தெரியல அப்படின்ட்டு இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சுலாம் எப்படியோ அப்போ அதை நினச்சிட்டு இன்றைக்கி சேர்த்து போயிருமா அதனால் அந்த ஃபியூச்சர் ரொம்ப பெருசாக யோசிக்கக்கூடாது அன்றர நாள் இன்றைக்கி என்ன போகிறோம் நாளைக்கு என்ன செய்யப்படுறோம் ரெண்டு நாளாக மட்டும் யோசிங்க வேறு எதுவும் பெருசாக யோசிக்க வேணாம் இன்று நாளை ரெண்டே ரெண்டு தான் அப்படிங்கிறதான் அழகாக சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி போட்டித் தேர்வாளர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து படிச்சுருங்க இந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் புத்தகங்களில் படிங்க அண்டர்லைன் பண்ணுங்கள் நோட்ஸ் எடுங்க நோட்ஸ் எடுக்க பிடிக்கலையா அண்டர்லைன் பண்ணிட்டு போங்க அண்டர்லைன் பண்ண பிடிக்கல நோட்ஸ் எடுத்துகிட்டு போங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம் மனப்பாடம் பண்ணுங்கள் புரிஞ்சு பிடிக்கலாம் புரிஞ்சு படிங்க ஏதோ ஒரு ஸ்டைலில் ஏதோ ஒரு கேட்டகரியா ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருக்கும் மூளை தனித்தனி எல்லாருடைய ட்ரெஸ்ஸிங் செலக்ஷன் கூட தனித்தனி தான் ஒரு கடைக்கு போனால் ட்ரெஸ் செலெக்ஷன் ஆளுக்கு ஒரு மாதிரி செலக்ஷன் பண்ணுவீங்க எல்லாருடையது வேறு ஒருத்தர் வந்து யூடியூப்பில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு மணி நேரம் படித்தேன் நான் வெற்றி பெற்றேன்னா அவர் பதினாறு மணி நேரம் படித்தார் அவர் பார்க்கும்போது இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நம்ம பதினாறு மணி நேரம் படிச்சிட முடியுமா அந்த பதினாறு மணி நேரம் நமக்கான சூழ்நிலை அமையுமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒருத்தருக்கு அமைஞ்சால் அமைஞ்சதே இல்லைன்னு இல்லை ஸோ நமக்கான அந்த சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டு நமக்கான ஒரு ஸ்டைல் எடுத்துக்கிட்டு நம்ம அதை சரியாக பயணிக்கும்போது தான் ஜெயிக்க முடியும் நான் இவ்வளோ நேரம் பேசுனது தேர்வில் நீங்கள் வெற்றி பெறணும்னா இந்த ரெண்டு தான் புத்தகங்கள் கையில் வச்சுக்காங்க நல்ல படிங்க ஆர்வமாக தினமும் தேர்வு எழுதி பழகுங்க பயிற்சி பெறாமல் நீங்கள் அங்கே போட்டி எக்ஸாமால சும்மா தான் உட்காந்து வருவீங்க வெள்ளனா முடிச்சுருவீங்க ரெண்டரை நேரத்துலையே நான் எல்லாம் பார்த்துருக்கேன் ரெண்டு பேர் இப்போ படுத்துகிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க எப்படா இந்த ஓயமரம் நீங்கள் வாங்குவீங்கன்னு சில பேர் பார்த்தா கடைசி வரைக்கும் ஆனால் அவசோஷமாக செஞ்சுட்டு இருப்பாங்க என்னப்பா கடைசி வரைக்கும் தீவிரமாக கணக்கு செய்கிறப்பான்னு கூப்பிட்டா ஆமாம் கடைசியில் கணக்கே தெரிலப்பா இருபத்தஞ்சு கணக்கு கடைசியில் ஒரு நாலு கணக்கு செய்யவே இல்லை சும்மா அடிச்சு விட்டேன் அவசோஷமாக செஞ்சுட்டு அஞ்சு கொஸ்டின் வேறு அட்டன் பண்ணாம வாங்க அப்போ பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது எக்ஸாம்பிள் அது இதுன்னு போட்டு டேபிளில் தட்டுவாங்க சில பேர் தூங்குவாங்க ஆனால் பெர்ஃபெக்ஷனாகனா நல்லா பயிற்சி எடுத்தவங்க படித்தவங்க பார்த்தாலே தெரியும் நிற்கல அழகாக அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக மூணு மணி நேரத்தில் முடிச்சுடுவாங்க துல்லியமாக முடிப்பாங்க முடித்து கொடுத்துட்டு அப்படியே நீட்டாக வந்துட்டு எங்கேனையும் பேச மாட்டாங்க வீட்டில் வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து நைட்டு ஒரு பிரைவேட் கீ ஏதாவது வந்தோன்னே செக் பண்ணுவாங்க இரநூறுக்கு நூற்றி எழுபது போட்டிருக்கமா ரைட்டு வேலை கன்ஃபார்ம்டா ஆ அப்பா ரைட்டுப்பா அடுத்த மேரேஜ்க்கு ரெடி பண்ணுங்கப்பா அவ்வளோதான்ப்பா கன்ஃபார்ம் வேலை வந்துடும்ப்பா ஒரு ஆறு மாதத்தில் அப்படியே கெத்தா அப்படியே ரைட்டு டிவியை போடு கே டிவியை பார் ஸோ அந்த மாதிரி போயிடுவாங்க அது பயிற்சி எடுத்து முறப்படி அது அது ஒரு டார்கெட் தானே லண்டன் போயிட்டு வாங்க நீங்கள் போய்ட்டு இந்த இந்த டார்கெட்டை முடிச்சுட்டு வாங்கன்னு உங்களுக்கு ஒரு டார்கெட் தரோம்னா அதை போய் மூணு மாதத்தில் முடிச்சுட்டு நீங்கள் வரீங்கன்னா அந்த மூணு மாதத்தில் கரெக்டாக முடிச்சுட்டு தானே டார்கெட்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் நல்லா ப்ரிப்பரேஷன் ஆகிக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் லைட் டெஸ்ட் உங்களுக்கு வரும் வார வாரத்துக்கான ஷெடியூல் நான் கொடுக்குறேன் ஒரே இதாக ஒரு மாதம் கொடுத்தேன் ஸோ அதுமாரி வந்து என்னன்னா அப்டேட்டுக்காக வாரம் வாரம் லைவ் டெஸ்ட் வந்து கொடுப்பேன் ஸோ லைவ் டெஸ்ட் வந்து முடிஞ்ச உடனே ஸோ டே ஆஃப் அடுத்து அந்த ரெண்டு நாள் மட்டுமே அந்த லைவ் டெஸ்ட் இருக்கும் அப்படியே லாக் ஆகிரும் ரைட்டாக உங்களுக்கு இரண்டு நாட்கள் மட்டுமே டைம் தரப்படும் இதை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு உந்துதல் சக்தியாக இருக்குங்கிறது தான் லைவ் டெஸ்ட்டு இப்போ இது வரைக்கும் ஒரு மாதம் நடந்தது எல்லாமே ஸோ லாக் ஆகிரும் இப்போ இந்த லைவ் டெஸ்ட் இப்போ தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் நடக்குது இன்றைக்கி நடக்குதுன்னா ஒரு டூ டேஸ் மட்டும்தான் இருக்கும் பார்த்திங்கன்னா அடுத்து என்ன ஆயிடும் லாக் ஆகிட்டு ப்ரைவேட் பண்ணிடுவோம் ரைட்டா மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னா எதுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் மீண்டும் நீங்கள் கேட்காதீங்க புதுசாக வரவங்களுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அவங்களுக்கு நாங்கள் என்ன மாதிரி இன்னொரு கேட்டகரி பண்ணிக்கிடுவோம் ஸோ எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஷனாக இருக்கும் நல்லா ரீட் பண்ணி நல்லா ஆன்சர் பண்ணி நல்லா இது பண்ணிக்காங்க நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்காங்க அதே நேரத்தில் ஜூலை மாதம் இந்த குரூப் ஃபோர் பற்றி அப்டேட் கேட்டுகிட்டே இருப்பீங்க அது கண்டிப்பாக நான் வந்தே இருக்கேன் ஜூலை பதினஞ்சில் அதற்கான அறிவிப்பு துல்லியமாக இருக்கும் அன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும் பெருந்தலை காமராஜருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அன்னைக்கு ஒரு விஷயத்தை தொடங்குகிறோம் கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு நல்லதாகவே அமையும் அதற்கு முன்னாடி எல்லா பணிகளையும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாமே எல்லாமே ஸோ அவ்வளோ தூரம் இந்த ஒரு மாதம் என்னுடைய ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஒர்க் அவுட்டு நான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணேன் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் என்னென்ன செய்ய போகிறேன் எல்லாமே ஜூலை ஒன்றாம் தேதி அப்டேட்டுக்கு யூடியூப்பில் வருவேன் இப்போ ரொம்ப நேரம் பேசிட்டேன் ஒரு அட்வைஸ் வந்து பண்ணிட்டேன் நான் ஆக்சுவலாக யூடியூப்பில் மோட்டிவேஷனே கொடுக்கக்கூட வரவே கூடாதுன்னு நான் இருந்தேன் பட் அது வந்து நேச்சர் ரத்தத்தில் ஓடுதா அதனால் வந்து ஏன்னா இப்போ மோட்டிவேஷன்லாம் வந்து இப்போ எல்லாம் நிறையா பேர் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா அதாவது அது ரெண்டு கமெண்ட் வரும் அதனாலேயே என்ன பண்ணுறதுனா எதுக்கு நம்ம மூச்சு அடக்கி போயிட்டு பேஸ்ட்டு இப்போ நம்மளை நேரில் பார்க்குறாங்களாம் அவங்க சொல்லிட்டு போய் போயிட்டே இருக்கலாம் நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம் அதை கூட ஒரு சில பேர் தவறாக எடுத்துக்கிறாங்க என்ன செய்ய அப்படின்ட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுவோம் லை டிஸ்லைக் பண்ணிட்டு போகிறது பத்து பேரை பதிமூணு வரை டிஸ்லைக் பண்ண அது பண்ணது பண்ணதான் சார் செய்வாங்க அதை பற்றி ஒன்றும் கவலைலாம் கிடையாது என்னமோ நம்ம என்னமோ அப்படியே என்னமோ அப்படிங்கிற மாதிரி போயிடும் நம்ம சும்மா இருக்கோம் நம்ம இங்கே வேலை வெட்டி இல்லாமல் இருக்கும் போல இருக்குது இருக்கக்கூடிய நேரங்களப்புல பிரித்து ஒரு நாளைக்கு எனக்கு பன்னெண்டு மணிநேரம் பதிமூணுநேரம் பத்த மாட்டேது என்னுடைய வாட்ஸ்அப்பில் போய் ஆன்லைனில் பாருங்கள் ஒன்று ஒன்றைக்கு தான் தூங்குறேன் இந்த தமிழ் வினாக்கள் கொஸ்டின் எடுக்கணும் எல்லாம் அவ்வளோ ஹெவி ஒர்க் அவுட் பார்த்துட்டு இருக்கேன் இந்த டுவெண்ட்டி ஃபோர் சயின்ஸ் புக்கெலாம் நான் சொல்லிட்டேன் அது எப்படியாவது ஜூலையில் பப்ளிஷ் பண்ணியாங்கணும்னு அதுக்கு கிட்டத்தட்ட அது எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கணும் அதில் பாருங்க அந்த இருபத்தி நாலு சயின்ஸ் புக்கு பேசுன தமிழ்நாட்டில் இனிமேல் அதே மாதிரி டூயுனோ புக்கு சயின்ஸ் புக்கு ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தெரியுமா சயின்ஸில் முதல் முறையாக ஆறு பன்னெண்டு வரைக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் தேடி தேடி எது தேவையோ அதை மட்டும் எடுத்தால் அவ்வளோ அழகாக உங்கள்கிட்ட மேல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கே தேவை இல்லைங்கிற அளவுக்கு ஒரு குரூப் டூ படிக்கிறீங்க வைக்கிறீங்கன்னா குரூப் ஃபோர் ஏதோ வேணால் இருக்கட்டும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் எடுக்கட்டும் மொத்தம் அதில் வந்து ஒரு முப்பது பக்கம் முக்கியமானது அது பார்த்தா தெரிஞ்சிடும் இவ்வளோ தானா அப்படிங்கிற அளவுக்கு அந்தளவுக்கு உழைப்பை வந்து அதில் கொடுத்துருக்கோம் டூஇனோவுக்கு அப்போ எல்லா வேலையும் நடந்துக்கிட்டே இருக்குது வேலையில் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கும் எல்லா பணிகளுமே செஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்போ பேட்ச் ஆரம்பித்தோம் அந்த நல்ல முறையில் ஸோ ரிவ்யூ கொடுத்து ஓவர் ரிவ்யூ கொடுத்து அழகாக இப்போ கொண்டு போய்ட்டுருக்கோம் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு திருக்குறள் ரெண்டு துறையில் படிக்க வைக்கல இப்போ டே ஒன் நேற்று கூட ஆரம்பித்தேன் திருக்குறள் பத்து ஒரு ஒரு அதிகாரத்தையும் ஒரு நாளைக்கு கொடுப்போம் நூற்றி முப்பத்தி மூணு நாள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தையும் கொடுப்போம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டே வாங்க அப்புறம் எது தேவையோ அந்த அதிகாரத்தை மட்டும் படிச்சுக்கலாம் மெயினாக அந்த ஒரு பதினாறுலேருந்து பதினெட்டு அதிகாரம் தான் ஃபஸ்ட்டு மெயின் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும்னு பொதுவாக சொல்கிறோம்ல அது அது நேர்மலாக படிச்சிருவான் இருந்தாலும் பொதுவாக பேசிக்க தெரிஞ்சுக்கட்டோமே தானே அஞ்சு நிமிஷத்தில் படிச்சிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை அப்படியே லைட்டாக அஞ்சு நிமிஷம் மைண்டில் ஏற்றிடலாம் ஸோ பல முயற்சியில் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் நீங்கள் பயன்படுத்திக்காங்க மாதிரி யூடியூப்பில் வந்து பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வாங்க சார் நிறையா பேர் கேட்டுருந்தீங்க இன்னே உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ அப்படியாவது ஒரு பத்து பேர் கமெண்ட் பண்ணிங்களே மறக்கலையே நம்மளை அன்பாக தான் கொஞ்சம் பாசமாக தான் இருக்கீங்க ஸோ ஜூலை ஒன்றுலேருந்து பார்ப்பீங்க ஒரு மாதம் ஒரு மாதம் நல்லா ஃபுல்லு ஒர்க்கு தான் ஹெவி ஒர்க்கு தான் ஜூலைலேருந்து நீங்கள் கொஞ்சம் புதுசாக பார்ப்பீங்க அது ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும் எப்பயுமே எவ்ரி மந்த் நான் ஒரு என் ஸ்டைலை மாற்றிக்கிட்டே இருப்பேன் அதில் பாருங்கள் ஜூலை மந்த்தில் தெரியும் உங்களுக்கு ஏன்னா இப்போ நான் பேட்ச் ஒர்க்குன்னு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு ஏன்னா சொன்ன வாக்குறுதி கரெக்டாக பண்ண வைக்கணுட்டு ஸோ நான் இப்போ ஜூலையில் வந்து பாருங்கள் யூடியூப்பில் தெரியும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் என்ன ஏதுன்னு சொல்லி ஜூலை ஒன்றாந்தே யூடியூப்பில் வரேன் ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டுன்னு இது நினைக்க வேணாம் ரொம்ப நாள் ஆச்சு நான் அவங்களோட பேசி பேசாமே இருக்க முடியல தனியாகவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் விட்டு பேசினேன் அந்த பையன் நேற்று பேசுனாப்பில் அந்த நிகழ்வு நடந்துச்சு அதனால் அது ஒரு சென்டிமெண்ட்டாகிடுச்சு அந்த பையனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணதை விட தாண்டி அந்த பையனுடைய வேதனையில் கேட்கும்போது இதே மாதிரி எவ்வளோ பேர் வேதனையில் இருப்பீங்க இது ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னால் அறிஞ்சு தெரிஞ்சு எதற்கு நம்ம செலவழிக்கணும் எதுக்கு செலவழிக்கக்கூடாது நம்ம எந்த பாதையில் போகிறோன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் மற்றபடி இது நாட் ஃபார் அட்வைஸு ஸோ என்னோட கூட பிறந்தவங்களுக்கு நான் ஜஸ்ட் நான் பேசினேதான் நினச்சிக்காங்க இது அட்வைஸும் கிடையாது நான் வேற ஏன்னால் பிடிக்காதவங்களுக்கு இதை நீங்கள் எடுத்துக்கிற வேண்டியதே இல்லை இப்போ யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் ஆமாம் என்ன சொல்கிறாப்புன்னு பார்ப்போம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் கடைசி வரைக்கும் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் ஆகி போயிட்டே இருங்க ஏன்னா உங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் அவங்க உங்கள் புலவை பார்த்து இந்த உலகமே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ உங்கள் புலவை பார்த்து அவங்க ஓடுங்க பிடிச்சிருந்தவங்க மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ரைட்டாங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ இந்த டெஸ்ட்டு வந்து அப்படியே டிஸ்ப்ளே அவ்வளோதான் டெலக்ராமில் ஜாயின் பண்ணிக்காங்க இதை வந்து ஒரு நிமிஷம் இதை வந்து வந்து பார்த்துக்காங்க டெலகிராமில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் இந்த லிஸ்ட்டை அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ஸோட லிஸ்ட்டு வந்து அப்படியே டிஸ்பிளேல தெரிஞ்சு பார்த்துக்காங்க படிக்க சிரமமாக இருக்கலாம் சொல்லாதீங்க ஒரு நாளைக்கு மூணு பாடம் நாலு பாடம் இருக்காங்க ஸோ அப்படிங்கிற போது இந்த ஒரு பாடம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன இல்லை ஒரு பெரிய மேட்ரு கிடையாது ரைட்டாங்க தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ எல்லாருமே நல்லா பயன்படுத்திக்காங்க தேங்க்யூ டூ டேஸில் லாக் பண்ணிடுவேன் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை தேங்க்யூ தேங்க்யூ ஆல் தேங்க் யூ